தரம் இல்லாத கத்துக்குடித்தனமான விமர்சனம். சின்ன பையன் வந்து ஒரு பச்சை ஸ்கிரீன் கட்டிக்கிட்டு ஒன்று பேசலாம். ஒயிட் ஹவுஸ் நேயர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்பது நான் நவீன். இன்றைக்கான நம் சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறா அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு இயக்குநருங்க. சமீபத்தில் இப்போ வந்து ஆனந்தம் விளையாடும் வீடு அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகி அதுக்கு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. Z5 ஆப்லையும் அந்த படம் ரிலீஸ் ஆகி இப்போ அதில் வந்து ஆடியன்ஸ்லாம் பார்த்து நிறைய நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்து வந்துட்டுருக்காங்க. நம்ம கூட இன்றைக்கி இயக்குனர் நந்தா பெரியசாமி சார் தான் வந்து இணைஞ்சிருக்காங்க. வாங்க, அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்கேன். அவங்க பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுடைய இயக்குனர் பயணம் இது வந்து எப்போ ஆரம்பிச்சுது சார்? முதல்ல இயக்குனர் பயணம், இயக்குனர் ஆக போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போ ஆரம்பிச்சுது? டு பி ஃப்ராங் அப்படின்னா வந்து நான் 5th படிக்கிறப்போ ஆரம்பிச்சது. 5th? ஆமாம். என்னென்னா வந்து நமக்கு வந்து மதுரையில் வந்து நிறைய போஸ்டர்ஸ்லாம் ஒட்டியிருக்கிறதா ஒரு ஏரியாவில் தான் போயிருந்தேன், பாலரங்கபுரம் சொல்லி. அந்த இங்கே பக்கத்துலேயே வந்து சிந்தாமணி தேட்டரு, அலங்கார் தேட்டரு, தினமணி அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து என்னை சுற்றி ஒரு 10-15 தேட்டர்ஸ் இருக்கும். ஸோ வரிசையாக வந்து போஸ்டர்ஸ் ஒட்டிகிட்டு இருப்பாங்க. ஸ்கூல் முடித்து நான் வீட்டுக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 hours ஆகும். நானும் என்னோடய ஃப்ரெண்டு மூர்த்தின்னு சொல்லி ரெண்டு பேருமே வந்து அங்கேருந்து நடந்து வந்துக்கிட்டே வந்து ஒவ்வொரு போஸ்டராக பார்த்து பார்த்து நாங்களே ஒரு கதை சொல்லுவோம். அந்த வயசில் என்ன அனுபவம் இருக்கோ, என்ன ஒரு ஒரு மழலையான ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு அனுபவத்தோட நான் ஒவ்வொரு போஸ்டரை பார்த்து பார்த்து நாங்கள் ஃபீல் பண்ணி கதை சொல்லிகிட்டே வந்தோம். அப்போ வழக்கமான நிறையா போஸ்டர்ஸ் நடுவில் ஒரு போஸ்டர் ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சது. அந்த போஸ்டராக வந்து அப்போ நான் வந்து ஒரு 7th படிக்கிறேன் நினைக்கிறேன், 7th 8th. அந்த போஸ்டர் தான் வந்து ஒருதலை ராகம். வழக்கமாக பார்க்குற ஒரு படங்களுடைய போஸ்டரை விட அந்த விடுதலை ராகம் போஸ்டர் ரொம்ப ஏதோ அட்மையர் பண்ணிச்சு, ஏதோ கதை சொல்லிச்சு. ஸோ அந்த போஸ்டர் மாதிரியே பார்த்துட்டு வந்து அதே மாதிரி ஒரு பெயிண்டிங் பண்ணி எங்கள் வீட்டு மாடி சுவரில் ஒட்டி அப்பயே வரைவீங்க? ஆமாம், அப்பயே வரைஞ்சி அதுக்கு ஒரு கேப்ஷன் கொடுத்து வீட்டிலலாம் படத்துக்கு அனுப்ப மாட்டாங்க, அவங்க கூட சண்டை போட்டு அந்த படத்தை பார்த்து. அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் அலங்கார தேட்டர் இருக்குது, அங்கே தான் அந்த படம் ஓடிச்சு. ஒரு ஈவினிங் டைம் போனால் வீட்டுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு வர்றது லேட்டு, வந்து சாப்பிட்டு டிமிக்கி கொடுத்துட்டு அங்கே அலங்கார தேட்டருக்கு போயிடுவோம். போயிட்டு அந்த சவுண்டு இருக்குல்ல, அந்த சவுண்டை கேட்டு 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 பல டைலாக் நம்ம திரும்ப திரும்ப சொல்லி அப்படி ஒரு போஸ்டர் மூலமும் எங்கள் வீட்டு பக்கம் அந்த அலங்கார தேட்டர் மூலம் தான் வந்து ஒரு சினிமாக்குள்ளே வரணும், நாமளுக்கு கதை சொல்லணும். அப்போ அந்த டைரக்ஷன் தான், அந்த விஷயங்கள்லாம் டைரக்டர்னா தெரியாது, கதை சொல்லணும் அப்படின்ற விஷயம் மட்டும் தான் நமக்கு மைண்டுக்குள்ளே இருந்துச்சு. அப்படி போஸ்டர் பார்த்தோம், நிறைய சவுண்டு கேட்டோம், படங்களோட சவுண்டு கேட்டோம்னா வந்து அந்த ஆசை உள்ளுக்குள்ளே வந்துச்சு நான் நினைக்கிறேன். சின்ன வயசில் ஒரு ஊர்னு ஆசை. ஸோ இதை கேட்கும் பொழுது உங்களுக்குள்ளே நேச்சுரலாகவே அதை பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் ஈர்த்துருக்கு, அந்த போஸ்டரில் அவங்களை கதை சொல்ல சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி. எப்படி சார் போஸ்டர் பார்த்தோன்னே இந்த படத்துடைய கதை இதுவாக தான் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து திங்க் பண்ணிடுவீங்க? இல்லை, எங்கள் அம்மா நிறைய கதை சொல்லுவாங்க. ஓகே. அவங்க வந்து ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க தான், படிக்காதவங்க தான், நிறைய அனுபவங்கள் மூலம் எங்கள் அம்மா வந்து நிறைய கதை சொல்லுவாங்க. நைட்டானா வந்து வீடெல்லாம் கதை கேட்டிருக்கோம். அந்த மாதிரிலாம் வந்து நாங்கள் நிறையா அப்போ அந்த ஒரு அனுபவத்து மூலமாக அந்த கதை சொல்கிற விஷயங்கள் எனக்குள்ளே வந்து கேட்ச் ஆச்சுன்னு தோணுது. அப்படி தான் வந்து கதைகள் சொல்லி கதைகள் கேட்டு நாம் வந்து சினிமாவுக்குள்ளே நுழையணும்னு சொல்லி அந்த சின்ன வயசுலேயே போட்ட ஒரு விதம் தான் வெறிச்சமாக எனக்கு வந்து நிற்கிதுன்னு நினைக்கிறேன். எப்பவுமே வந்து இந்த சினிமா துறை அப்படின்னு போகும்பொழுது வந்து ஒரு வீட்டில் ஒரு விஷயங்கள் இருக்கும், ஒரு முரண்பாடு இருக்கும், சில பேர் வீட்டில் அலோவ் பண்ணுவாங்க. உங்கள் வீட்டில் வந்து எப்படி பார்த்தாங்க மதுரையில் நீங்கள் சினிமாவுக்குள்ளே போகணும் அப்படி முடிவு பண்ணும்போது என்ன சொன்னாங்க? நான் ஆக்சுவலாக இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் இங்கே வேலை தேடி தான் வந்தேன். சரி சார். வேலை தேடி வரப்போ தான் வந்து எஸ்வி சேகர் சார் வந்து சாரப்பிரபாசுந்தர் மூலம் வந்து என்ன பண்ணிட்டார்னா, அப்புறம் பத்திரிகை ஆரம்பிச்சிருந்தார் அவர். நான் நிறைய எழுதுவேன்,
ஸ்கூல் காலேஜ்லாம் வந்து நிறையா வந்து துணுக்கு பிட்டு நோட்டு அத மாதிரி நிறைய ஜோக்ஸ்லாம் எழுதி நம்ம போடுவோம். அப்போ வந்து ஒரு ஜோக்ஸுக்கு ஒரு ஏதாவது ஒரு துணுக்கு செய்திக்கு வந்து ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுப்பாங்க, காம்ப்ளிமெண்ட்டு காப்பி வரும். நான் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து 7th வந்து நான் நிறையா ஜோக் எழுதி குமுதம் விகடன் கல்கி இதயம் பேசுகிற சாவிஞ்சில் அப்போ இருக்கிற ரொம்ப இப்போ இருக்க சேனல்ஸ் மாதிரி அப்போ வந்து அந்த மாதிரி வீக்லி வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகலாம். ஸோ எனக்கு நிறைய 5 ரூபா 10 ரூபா காசு வரும், மணி ஆர்டர் வரும், அந்த காசோடு சேர்ந்து காம்ப்ளிமெண்ட் காப்பி வரும். அது அலௌடு கிடையாது, எனக்கு மட்டும் ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி ஹாஸ்டலில் படித்தேன். நான் அந்த மாதிரி போஸ்டர் பார்த்துட்டு சுற்றிட்டு இருந்தாலும் என்ன பண்ணாங்கன்னா வீட்டில் நான் கொண்டு போய் வந்து காந்தி கிராம ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க. 12th வரைக்கும் அங்கே படித்தேன். அப்புறம் அதுக்கு பிறகு இன்ஜினியரிங் காலேஜ் முகமது சதக்கன் கீழக்கரையில் அங்கேயும் போய் நம்ம வந்து ஹாஸ்டல் தான் படித்தோம். ஸோ அந்த ஹாஸ்டல் வாழ்க்கையில் வந்து நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா வந்து நிறைய எழுதி 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 ஏதோ ஒன்று தோணும் ஏதோ ஒன்று எழுதுவோம். அது அப்போவே எனக்கு வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. 7th படிக்கிறப்ப குமுதத்தில் தீபாவளிக்காக வந்து ஒரு கட்டுரை ஒரு புதிர் மாதிரி கட்டுரை போட்டு எனக்கு 20 ரூபா பரிசு கொடுத்தாங்க. அப்போவே அந்த 20 ரூபா பரிசுன்றது இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு 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 5000-10000 சமம். அப்படி நாங்கள் வந்து பசங்களை எல்லோரும் கூப்பிட்டு போய் அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸாக வாங்கி கொடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு ஜாலியாக வந்து நமக்கு எழுத வரும்ன்றதை நான் வந்து அங்கே பத்திரிக்கை மூலம் எழுதி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகு வந்து காலேஜெல்லாம் முடிச்சுட்டு இங்கே சென்னைக்கு நான் வந்தப்போ ஆக்சுவலாக வந்து எங்கள் அண்ணன் வந்து என்னை துபாயில் ஒரு இன்டர்வியூக்கு அனுப்புறதுக்காக தான் சென்னைக்கு அனுப்பி வச்சார். ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு 1 மந்த் கேப்பில் வந்து நாம் வந்து துபாய்க்காக வந்து எனக்கு கால் ஃபால் பண்ணியிருந்தாங்க. அங்கே ஒரு பெரிய ஒரு கம்பெனிக்காக போகிறதுக்காக நான் வந்திருந்தேன். அந்த 1 மாத காலகட்டத்தில் வந்து நான் பத்திரிகையில் எழுதி பழக்கத்துலேருந்து சாரப்பிரபா சுந்தர்னு சொல்லி ஒரு நண்பர் எழுத்தாளர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அவர் குங்குமத்து கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் பொறுப்பாசிரியர் இருந்தவர். அவர் எனக்கு அந்த அப்போலாம் வந்து பேனா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது மூலம் வந்து நாங்கள் வந்து பழக்கம் ஏற்பட்டு நான் சென்னைக்கு வந்து நான் சந்திக்கிறேன். அவர் வந்து நான் நாரதன் ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருந்தார் ஸ்ரீசேகர், அந்த பத்திரிகையை கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போய் வந்து என்னை எழுத சொல்கிறாரு. 1 மாதம் இருக்குல்ல நீங்கள் எழுதுங்கன்னு சொல்லி அந்த 1 மாதம் இடைப்பட்ட காலத்தில் தான் வந்து நான் குங்குமம் பத்திரிக்கை வந்து கால் ஃபார் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து ரிப்போர்ட்டர்ஸ் தேவைன்னு சொன்னோடனே எனக்கு வந்து துபாய் போகலாமா இல்லை டிமிக்கு கொடுத்துட்டு இங்கேயே இருக்கலாமான்னு சின்ன ஒரு ஐடியா பண்ணி அந்த துபாய்க்கு போகிற ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு பயங்கர ஃபீவர்ன்ற மாதிரி நான் வந்து வீட்டில் ரியாக்ட் பண்ணி என்னால் இப்போதைக்கு போக முடியாது தள்ளி வச்சு குங்குமம் பத்திரிகையில் போய் வேலைக்கு சேர்ந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1200 பேரில் வந்து ஒரு 4 பேர் செலக்ட் பண்ணாங்க, அந்த 4 பேரில் நான் ஒருத்தன். ஸோ அப்படி வந்து பத்திரிக்கை துறையில் வந்து நான் உள்ளே நுழைஞ்சேன். அந்த பத்திரிக்கை நுழைஞ்ச உடனே வீட்லேயும் முதல்ல வந்து திட்டாங்க வச்சாங்க, சரி பரவாயில்ல விட்டுட்டாங்க, சரி இவனை திருத்த முடியாது இனிமேல் வந்து அவன் போக்கில் தான் போகணும்னு சொல்லிட்டு அப்படி பத்திரிக்கையில் இருந்து நம்ம பத்திரிக்கை மூலம் சினிமாவுக்கு வரலான்னு சொல்லி இப்போ அது ஒரு ரூட்டாக எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு தான் அவங்க பத்திரிக்கை மூலம் வந்து சினிமாவுக்கு நான் வந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் சினிமாவில் எடுத்த உடனே உங்களுக்கு மேலே நம்பிக்கை வந்துருச்சு வீட்டில்? வீட்டில் வந்து நம்பிக்கை கிடையாது, இவங்க அடங்க மாட்டான்னு விட்டுட்டாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா சினிமாவுக்கு வர அத்தனை பேருமே வீட்டுக்கு அடங்கிறவங்களாம் இருப்பாங்க. வீட்டுக்கு அடங்கின யாருமே சினிமாவுக்குள்ள வர முடியாது. வீட்டுக்கு அடங்காமல் சொல் பேச்சு கேட்காமல் தானாக தான் தொண்டுத்தனமாக சுற்றிட்டுருக்கிற 99% பேர் தான் வந்து இப்போ சினிமாக்குள்ளே வர முடியும். அவங்களுக்குள்ள எந்த ரூல்ஸ்குள்ளேயும் எந்த ஒரு வட்டத்துக்குள்ளே அவங்களை அடைக்க முடியாதுல்ல, அப்படி வந்தவங்க தான் நான். சூப்பர் சார். ஆரம்பத்தில் வரும்பொழுது வந்து எடுத்தோடனே இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணுறாங்க, வெப்சீரிஸ்லாம் உடனே பண்ணுறாங்க. நீங்கள் வந்து டைமில் வந்து ஒரு ப்ராசஸ் இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி பத்திரிகையில் ஒர்க் பண்ணணும், அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும், அந்த ப்ராசஸ் எப்படி சார் பார்க்குறீங்க? அது வந்து நீங்கள் இப்போ இருக்க வரக்கூடிய இளம் இயக்குநர்களுக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல விஷயமா பார்க்குறீங்களா, இல்லைனா கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சில விஷயங்கள் அதில் தடைப்படும் நினைக்கிறீங்களா? இல்லை இது வந்து நீங்கள் வேறு காலத்துடைய வளர்ச்சின்னு நம்ம சொல்ல முடியும். நம்ம ஒரு ஃபோன் பண்ணணும்னா கஷ்டப்பட்டு எஸ்டிடிக்கு போய் பேசி லைனில் காத்திருந்து ட்ரங்க் கால் புக் பண்ண காலம் போய் அப்புறம் பிசிஓ வந்து இப்போ வந்து டெக்னாலஜி வளர்றதுனால உங்களுக்கு எல்லாமே சுருங்கிடுதில்ல. ஸோ இப்போ வந்து அந்த காலத்தில் வந்து 10 வருஷம் இருக்கணும் ஒரு டைரக்டர்கிட்ட, குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷமாக இருக்கணும். இப்போ அப்படிலாம் கிடையாது, ஒரே ஒரு படம் என்ன பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய க்ரியேஷனில் அவங்களுடைய நாலேஜுக்கு என்ன வருதோ அதை வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாக பண்ணி அப்படி நிறையா இந்த மாதிரி வந்து ஜெயித்தவங்க லிஸ்ட் நிறையா இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் கார்த்திக் சுப்ராஜா வந்து என்கிட்ட வந்தார், வந்து ஒரு படத்துக்காக வந்து வேலை செஞ்சார், ஒரு 2-3 மாதம் வேலை செஞ்சப்ப நான் தான் சொன்னேன் நீங்கள் நல்லா அப்போ வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு வந்திருந்தார், நீங்கள் நல்ல வேலை செய்கிறீங்க, நிறைய சூப்பராக இருக்குது, எல்லாமே வித்தியாசமான கதைகளாக இருக்குது, நீங்கள் ஏன் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் போய் தனியாக ட்ரை பண்ணுங்கள். ஆமாம் தம்பி, உங்களுக்கு அந்த கேபபிள் இருக்குதுன்னு சொன்னேன்னா அதுக்கு பிறகு தான் வந்து அவர் போய் மதுரையில் உட்காந்து கதை பண்ணிட்டு என்ன ஒரு கதை பிடிச்சிட்டு அந்த படத்துக்கு வந்து பீட்ஸா
அப்படின்னா பீட்சன்னா இங்கிலீஷில் தான் டைட்டில் இருக்கே, அது வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே. நான் கேட்டேன், இல்லை இல்லை உங்களுக்கு வந்து பெயர் சொல் காரண சொல் இருந்துச்சுன்னா அதை வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் வச்சார். அதுக்கு பிறகு சென்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி தான் அந்த படம் வெளியே வந்துச்சு. ஸோ அப்படி வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்து நிரூபித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் வந்து எதுக்குமே இங்கே ரூல்ஸ் கிடையாது. இது வந்து கடல் மாதிரி சினிமா. 10 வருஷம் வேலை பார்த்தவங்க சும்மா இருப்பாங்க, ஒரு படம் வேலை பார்க்காதவங்க நிறைய படம் இருப்பாங்க. இது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கிடையாது, கடல் மாதிரி யாராலும் தள்ளிட்டு போகலாம் அப்படின்னு சினிமா. முதல் படம் ஒரு கல்லூரியின் கதை. இந்த படம் வந்து ரிலீஸ் ஆன உடனே உங்கள் மனசில் இருந்து என்ன தோணுச்சு? அதாவது இந்த படம் எடுத்திருப்பீங்க, ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும், வந்த உடனே வந்து உங்களுக்கு ஒரு டைரக்டராக தாண்டி வந்து நீங்கள் செல்ஃபாக வந்து என்ன வந்து ரியலைஸ் பண்ணீங்க? இல்லை நான் முத முதல்ல தேவி தேட்டரில் போனேன். தேவி தேட்டர்லேருந்து கிட்டத்தட்ட 1100 பேர் இருக்கிற கெப்பாசிட்டி உள்ள தேட்டர். ஆமாம், ஃபுல் தேட்டர். அப்போ வந்து 7G ரெயின்போ காலனி வந்த பிறகு யுவன் சங்கராஜா, சோனியா, அந்த காம்போக்கு வந்து ஒரு பெரிய ஒரு முத்துக்குமார், நான் முத்துக்குமார், அந்த காம்போக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருந்தது. இன்ன வரைக்கும் இப்போ ரீசெண்டாக வந்து பிப்ரவரி 14th வந்து கேடிவியில் போட்டப்போ எனக்கு நிறைய ஃபோன் கால் வந்துச்சு. ஆரியாவுக்கும் ஃபோன் கால் போயிருக்குது. அடுத்த நாள் காலையில் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டோம். ரொம்ப மறக்க முடியாத ஒரு படம்னு சொன்னாங்க. எல்லார் வாழ்க்கையிலையும் வந்து ஸ்கூல் காலேஜ் எப்படி ஒரு அழுத்தமான கல்வெட்டு மாதிரி பதிஞ்சிருக்குதோ அந்த மாதிரி வந்து அந்த கதை இன்னமும் ஒரு கதையாக மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்ற படம் அது. ஓகே, ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும் சார். அடுத்தடுத்து நம்ம இன்னும் நிறைய, என்னுடைய காலேஜில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா 5 வருஷம் கழிச்சு நாங்கள்லாம் வந்து சந்திப்போம், திருச்சியில் சந்திக்கிறோம், சந்திக்கிறோம் முடிவு பண்ணிட்டு காலேஜில் நாங்கள் எல்லாமே ஒரு பிளான் பண்ணி பிரிஞ்சோம். ஸோ அந்த 5 வருஷம் கழித்து நான் வந்து அங்கே போக முடியல. ஏன்னா அப்போ நான் வந்து சினிமாவில் ஸ்ட்ரகிளில் இருந்தேன், நாம் வந்து டைரக்டர் ஆக முடியல, ஒரு இடத்துக்கு வர முடியல. இப்போ 5 வருஷம் கழித்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நண்பர்களும் வந்து ஒவ்வொரு பொசிஷன் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி வர்றாங்க. ஒருத்தர் அமெரிக்காவிலேருந்து வர்றான், ஒருத்தர் வந்து பெரிய ஒரு சுப்பீரியரான ஒரு போஸ்டிங்கில் இருக்கான், ஒருத்தர் பிஸ்னஸில் பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டான். இப்படி எனக்கு தெரிந்த நண்பர்கள் சர்க்கிள் எல்லாருமே வந்து மிகப்பெரிய பொசிஷன் வர்றப்போ நாம் வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக தான் இருக்கிறோம். நம்ம அங்கே போய் என்ன சொல்ல முடியும்னு சொல்லிட்டு நான் ஒரு எனக்குள்ள ஒரு தயக்கத்துலேயும் ஒரு காம்ப்ளெக்ஸில் நான் போக முடியல, அப்படி போக முடியல. ஆனால் அங்கே போயிட்டு அந்த ரவிசங்கர் ஒருத்தர் வந்து சொன்னார், எக்ஸ்பீரியன்ஸை சமத்தியிருந்து சிரமச்சான், நீ வராமல் மிஸ் பண்ணிட்ட பங்காளி, ஐயோ அவன் வந்தான் இவன் வந்தான் சொல்லி எல்லா பேரையும் சொல்லி எக்ஸைட் ஆகி நான் போக முடியாத ஏக்கத்தை அப்படியே யோசித்து யோசித்து பார்த்தப்ப தான் வந்து எனக்கு அங்கேருந்தும் ஒரு அந்த பொறி கிடச்சிது, ஒரு கல்லூரியின் கதை. ஸோ 5 வருஷம் கழித்து நண்பர்கள் மீட் பண்ணுறாங்க, ஒருத்தன் மட்டும் வரலை, அந்த ஒருத்தன் ஏன் வரலை அப்படின்னு காரணத்தை தேடி போனால் அவன் லவ்வில் வந்து அஃபெக்ட் ஆகி தன்னை மறந்து சுயநினைவு இல்லாமல் இருக்கிறான். ஸோ அப்போ சுயநினைவுக்கு அவனை கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லி அந்த புள்ளியிலேருந்து அப்படியே வந்த ஒரு கதை தான் கல்லூரியின் கதை. சூப்பர் சார். நம்ம தமிழ் ஆடியன்ஸுலேருந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம தமிழ் ஆடியன்ஸ்னால் வந்து உடனே ஒரு படம் வந்து நல்லா இல்லை அப்படின்னா டக்குன்னு அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அவங்க வந்து ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டாங்கன்னா வந்து திருப்பி மாற்றிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது தமிழ் ஆடியன்ஸு ரொம்ப கஷ்டமான ஒரு ஆடியன்ஸ்னே சொல்லலாம், அவங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது அப்படின்றது. ஸோ நீங்கள் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் வந்து ஒரு கதையை வந்து உருவாக்கணும்னு நினைப்பீங்க அப்படின்னா அப்படி சொல்லுவீங்களா? இல்லைனா வந்து ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம சொல்ல வேண்டிய கருத்தை வந்து ஆடியன்ஸ் இப்போ புரிஞ்சிக்கலனாலும் வருங்காலத்தில் புரிஞ்சிப்பாங்க அப்படின்னு வந்து நீங்கள்? இல்லை இல்லை, இப்போ எல்லாமே மாறிப்போச்சு தலைவர். இப்போ நீங்கள் ஆடியன்ஸுக்கு என்ன வேணுமோ அதை தான் கொடுத்தாகணும், அப்படி கொடுத்தாலும் சர்வைவ் பண்ண முடியும். ஓகே, அப்புறம் வந்து தமிழ் ஆடியன்ஸ் மட்டும் இப்படி கிடையாது, சரி, ஹிந்தியாகட்டும் தெலுங்காகட்டும் வேர்ல்டு வைடாகவே எல்லா ஆடியன்ஸும் ஒரே மண்ணில் தான் இருக்கிறான். அவனை என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும், என்கேஜ் பண்ணுறான். இப்போ இன்ன காலகட்டத்தில் என்ன மாதிரி படங்கள் கொடுத்தோம் ஆடியன்ஸ் லைக் பண்ணுவாங்கன்னு சொல்லி அவன் போக்குக்கு போய் அவனை என்டர்டெயின்மெண்ட் பண்ண வச்சு அவனை என்கேஜ் பண்ண வைக்கணும். இதுக்கு முன்னாடினா நமக்கு தோணுன கதையே நமக்கு பிடிச்ச கதையை எடுக்கலாம், அப்போல்லாம் அப்படி பண்ணவே முடியாது. அவனுக்கு பிடிக்கணும், அவன் ரசிக்கணும், அவன் என்ஜாய் பண்ணணும், அவன் வந்து 5 ஸ்டாருக்கு 4 கொடுக்கணும், அவன் வந்து வாட்ஸ்அப்பில் கமெண்ட் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் அடுத்தடுத்து சர்வே பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கதையை ரெடி பண்ணணும், ரெடி பண்ணணும். இல்லைங்கப்பா, ஆனால் இப்போ நீங்கள் ராஷ்மி ராக்கெட்டோடைய படம் வந்து கிட்டத்தட்ட 14 அவார்டு வாங்கியிருக்கு, நிறைய அவார்டு வாங்கியிருக்குது, 14 அவார்டு வாங்கியிருக்கு. தமிழில் அந்த படம் வந்து எவ்வளோ மிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இப்போ இந்த ராஷ்மி ராக்கெட் படத்தை வந்து தமிழ் தெலுங்கில் இங்கே எடுக்க போகிறோம், மெடல்ன்ற பேரில் எடுக்க போகிறோம். ரொம்ப தகுதியான நடிகர்களை வச்சு நாங்கள் எடுக்க போகிறோம். கூடிய சீக்கிரமே அதுக்கான அறிவிப்பு வரும். அங்கே நார்த் இந்தியாவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணியிருக்கிறாங்க. நாம் நம்ம கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த எமோஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த கதை. மனோபலா சார் கூட வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், நந்தாவோட கதையில் வந்து இன்னும் ஆழமும் அழுத்தமும் அதிகமாக இருந்துச்சு, அதுங்க நம்ம வெளியே கொண்டுட்டு வரணும்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி வந்து ரேஷ்மி ராக்கெட்டுடைய ஒரிஜினல் வெர்ஷனாக இங்கே பண்ணுறப்ப அதுக்கான அத்தனையும் அந்த சோல் வந்து படத்தில் வெளிப்படும் நான் நினைக்கிறேன்.
நம்ம நந்தா சார் கிட்ட அசிஸ்டண்டா சேரணும்னா என்னென்ன தகுதிகள் வேணும், குவாலிஃபிகேஷன் வேணும்? நிறைய படிக்கணும், நிறைய படிக்கணும், நிறைய படிக்கணும். நீங்கள் வந்து படித்தா மட்டும்தான் விதவிதமான கதைகளை உருவாக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜெயகாந்தனுடைய அவர் அடிக்கடி சொல்லுவார், என்னுடைய நாவலில் வர்ற ரோடுக்கு 4 ரோடு இருக்குது, ஆனால் சினிமாவில் காட்டுற ரோடுக்கு 1 ரோடு தான் இருக்குது, ஃபிக்ஸுடு. ஸோ நம்ம படிக்கிறப்ப நிறைய கற்பனை விரும்பி இன்றைக்கி இருக்க காலகட்டத்துக்கு, இன்றைக்கி இருக்க புது புது விஷயங்கள், புது புது சிந்தனைகளுக்கு நீங்கள் படித்தாலே பத்தாது, படிச்சுக்கிட்டே இருக்கணும், நிறையா படிக்கணும். நிறைய படிச்சுக்கிட்டே இருந்தால் வந்து சார்கிட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கும். படிச்சுக்கிட்டே இருக்கணும், அதை எதாவது எழுதி காட்டணுமா சார்? படிச்சுக்கிட்டே இருந்தால் என்கிட்ட மட்டும் இல்லை, நீங்கள் சினிமாவில் எங்கேனாலும் போகலாம், எந்த கதவையும் தட்டலாம். நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா தான் உங்கள் சிந்தனை வேறு மாதிரி வரும், புதுசு புதுசாக கிடைக்கும். அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ஒரு புது ஜெனர் ஃபிலிம் நீங்கள் கொண்டாட முடியும். எவ்வளோ நீங்கள் பார்ப்பீங்க, எவ்வளோ பார்த்துக்கிட்டே பார்த்து படத்தை பார்த்து 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 பண்ணுறது ரொம்ப எனக்கு உடன்படலாத ஒரு விஷயம். கரெக்ட். ஆமாம், நீங்கள் நீங்கள் பார்க்கலாம், நிறையா படிங்க, படிச்சுட்டு அந்த கற்பனை வந்து உள்ளுக்குள்ளே தேக்கி வச்சுக்கோங்க. அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்க்கலாம். நாம் வந்து கதைக்காகவே இப்போ இருக்க வந்து படத்தை தேடுறது, அந்த படத்தை வந்து கொரியன் ஃபிலிம் ஆகட்டும், மற்ற பிறமொழி படங்களாகட்டும், கதைக்காக நிறைய பேர் தேடுறாங்க. அது எப்படி டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிறாங்க, எப்படி எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறாங்கன்னு மட்டும்தான் பார்க்கணும். நாம் படித்தா மட்டும்தான் புத்தகத்து மூலம்தான் நமக்கு வந்து பல கதவுகள் திறக்கும், பல புது புது கதைகள் கிடைக்கும். சூப்பர் சார். இப்போது ஒரு சில டைரக்டர்ஸ் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் வந்து வச்சுப்பாங்க, லவ் தான் லவ் மட்டும் போகிறது வந்து அவங்களுடைய ஒரு இதாக வச்சுப்பாங்க. பட் நீங்கள் வந்து நல்லா டக்குன்னு வெரைட்டி கொடுக்குறீங்களே சார், அது வந்து உங்களுக்கு கஷ்டமாக கடினமாக இல்லையா? இல்லை, அதுதான் சொல்லு, நான் வந்து இப்போ ஒரு கதை எழுதிட்டுருக்கேன், ஒரு புத்தகத்தில் படித்த ஒரு வரி தான் எனக்கு வந்து கதையாக மாறுச்சு. அதான் சொல்கிறேன், பல விதமான புத்தகம் படிக்கிறப்ப நமக்கு பல விதமான சிந்தனைகள் கிடைக்கும். ஓகே. ஆமாம், இப்போ ஒரு டைரக்டர் வந்து வெரைட்டியாக வெர்சட்டைலாம் பண்ணுறது தானே, பண்ணால் தானே பிடிக்கும். கரெக்டு. இப்போது இப்போ இருக்கக்கூடிய சில பேர் என்ன ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அப்படின்னா, வந்து இயக்குநர்கள் வந்து இப்போ ஃபேமஸ் ஆகக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்களா, ஆர்டிஸ்ட்னு சொல்கிறத விட இந்த இன்ஸ்டாகிராமில் டிக்டாக் ரீல்ஸ் இதில் ஃபேமஸ் ஆகிறவங்களை தேடி அவங்க வந்து கதையில் வந்து போடணும்னு நினைக்கிறாங்க. அவங்க கதை மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படின்றது குறைவாக இருக்குது அப்படின்றது வந்து சொல்கிறாங்க. இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ இருக்கக்கூடிய இயக்குநரில்? இல்லை, இப்போ என்னென்னா, எப்படியாவது அவங்களுடைய ப்ராடக்டை கொண்டுட்டு வந்து சேர்க்கணும் எல்லாமே தவிக்கிறாங்க. ஒரு புதுமுகத்தை போய் நம்ம எடுத்து அதை வந்து இன்றைக்கி இருக்க மார்க்கெட்டிங் கொண்டுறதை விட ஒரு டிக்டாக் அளவுக்கு ஃபேமஸான ஒருத்தர்னா ஒரு 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 20 பேருக்கு ஒரு 20% தெரியும்ல. ஸோ அவங்களுடைய தவிப்பு தான் அது, மற்றபடி அவங்களெல்லாம் குற்றம் சாட்ட முடியாது. ஏன்னா எல்லா இப்போ வந்து ஒரு மியூசிக்கல் சேர் மாதிரி, இது சினிமான்றது மியூசிக்கல் சேர் மாதிரி, ஒரு 500 பேர் ஓடுறாங்க, 500 பேருக்கு தகுந்த ஹீரோக்கள் கிடையாது, ஆர்டிஸ்ட் கிடையாது. ஸோ அப்படி ஓடிக்கிட்டு இருக்கவங்களில் இந்த மாதிரியான அது ரொம்ப ஒரு பரிச்சார்த்த முறையில் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணுறப்ப ஒரு சில விஷயங்கள் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு அருவி படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த பொண்ணு புது பொண்ணு தான், அவங்க லாயராக இருந்தவங்க தான், சோசியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணவங்க தான், அவங்கள கூப்பிட்டு வந்து இந்த படத்தை நடிக்க வைக்கணும் அந்த ஏற்றுக்கு தோணி இருக்கு. அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ வந்து அதான் சொல்லிட்டேன், இது வந்து விதிகளே கிடையாது, யாருனாலும் பண்ணலாம், என்னனாலும் பண்ணலாம். கன்னடத்தில் வந்து ஒருத்தர் பால்டு ஹெட்டு ஒருத்தர் நடித்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு படம். இப்போ 2வது படமும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. பார்க்க ஒல்லியா, அவர் பேர் என் கட்டத்தில் கன்னட ஆர்டிஸ்ட்டு, பார்க்க ஒல்லியா ரொம்ப ரொம்ப வந்து ஒரு எந்த விதமான நடிகருக்குரிய 1% அம்சம் கூட இல்லாத ஒருத்தர் இன்றைக்கி வந்து பல கோடி வாங்கக்கூடிய ஒரு நடிகனாக ஒரு இயக்குநராக வந்திருக்கிறாரு கன்னடத்தில். பால்டு ஹெட்டு அவர் பேர் கட்டத்தில். ஓகே. ஆமாம் சரி சார். ஒரு இயக்குநராக சார், ஒரு படம் வந்து நம்ம ஒரு படம் இயக்கி வெளியே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு விஷயத்தை நம்ம சாக்ரிஃபைஸே பண்ணக்கூடாது கதையில் அப்படின்னா வந்து என்ன ஒரு விஷயம் சொல்லுவீங்க, யாருக்காகவும் எதுக்காகவும்? அந்த கதைக்கு உண்மையாக இருக்கணும், இந்த கதைக்கு வந்து உண்மையாக இருக்கணும், இந்த கதை என்ன கேட்குது அதை செய்யணும், அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொடக்ஷன் நம்ம வந்து ரெடி பண்ண வைக்கணும், ஒரு தயாரிப்பாளரை நம்ப வைக்கணும், இந்த கதை ஜெயிக்கும், இந்த கதை வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து கொண்டுட்டு போய் சேரும் அப்படின்னா அந்த கதை மேலே நம்பிக்கையினால ப்ரொடியூசர் செலவு பண்ணுவார். அந்த கதை நம்மளை வந்து நம்ப வைக்கணும், நம்ப வச்சிருந்தா செலவு நடக்கும், செலவு பண்ணால் மட்டும்தான் நம்ம நினச்சதை நினச்ச மாதிரி எடுக்க முடியும். செலவு பண்ணினா என்ன தான் நீங்கள் கதைகள் பண்ணாலும், புரட்டி போகிற மாதிரி கதைகள் பண்ணாலும் அந்த படத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கவே முடியாது. நீங்கள் நம்ம ஆனந்தமொழியாடும் மீடியில் கூட ப்ரெஸ் மீட்டில் கூட ரொம்ப எமோஷ்னலாக இருந்தீங்க. அதை நாங்கள் பார்க்கும்போது அதுக்குள்ளே எவ்வளோ இந்த மனுஷன் வந்து எவ்வளோ உள்ளே ஒர்க் பண்ணியிருப்பார், அதுக்கான வேலைகள் எவ்வளோ இருந்திருக்கும், இந்த படம் வந்து இப்போ வெளில வருது அப்படின்னா வந்து அப்படி எங்களுக்குள்ளே மனசில் அப்படி தோண்டிகிட்டே இருந்தது. அதை கொஞ்சம் விளக்குங்க சார், அந்த
அந்த படத்தை நீங்கள் இல்லை ரொம்ப சிக்கலான ஒரு காலகட்டத்தில் எடுத்த படம், கொரோனா பீரியடில் எடுத்தது. அந்த படத்தப்போ ஆர்டிஸ்ட் அத்தனை பேருமே வந்து அவங்களுக்கு என்னாகும், அவங்க கரெக்டாக வந்து அந்த ஸ்டூடியோ டேஸ்க்குள்ளே நம்ம எடுத்து முடிக்க முடியுமா, லாக்டவுன் போட்டுட்டாங்க, அதுக்கு பிறகு 3 மாதம் வெயிட் பண்ணோம். ஸோ வந்து நமக்கு வந்து படத்தை தாண்டி அந்த ப்ராடக்டை தாண்டி பர்சனலாக ஒவ்வொரு நடிகரும் நடிகர்களும் பாதிக்காமல் அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அதில் குறிப்பாக வந்து சரவணன் சாருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போய் நாங்கள் கிட்டத்தட்ட 16 நாள் எடுக்க வேண்டிய அவருடைய, இப்போ நான் சொல்லலாம் அதை 3 டேஸ் மட்டும்தான் அவர் வந்தார். ஸோ மீதி 13 நாள் வந்து நான் பேட்ச் ஒர்க் பண்ணி மேட்ச் பண்ணி எடுத்தோம். படத்தில் கிளைமாக்ஸில் இருக்க மாட்டார், இன்டர் பிளாக்ல இருக்க மாட்டார், கல்யாணத்தில் இருக்க மாட்டார், வளகாப்பில் இருக்க மாட்டார், நிச்சயதார்த்தத்தில் இருக்க மாட்டார். படத்தில் 2 சீன் தவிர மீது எந்த சீனுமே அவர் கிடையாது. அவரை வந்து கஷ்டப்பட்டு மேட்ச் பண்ணி நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரியாது, அவர் இல்லாத குறை மாதிரியே தெரியாது. எல்லா படத்துலேயுமே வந்து எல்லா சீன்லேயும் அவர் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது பெரிய சவாலாக இருந்தது. அப்படி நடிகர் நடிகைகளை பத்திரமாக பாதுகாக்க வேண்டிய சூழல் அந்த படத்தில் ரொம்ப, ஏன்னா அவ்வளோ பேர் 35 ஆர்டிஸ்ட்டு, 4 பேர் கிடையாது, 35 ஆர்டிஸ்ட்டும் கரெக்டாக கொண்டாந்து ஒரே அலைவரிசை நிப்பாட்டி அவங்க உடம்புலேருந்து அவங்க ஹெல்த்துலேருந்து எல்லாத்துலையும் நம்ம வந்து கரெக்டாக பண்ணி தான் அந்த படத்தை எடுக்க முடியும். அவ்வளோ கடினமான சிச்சுவேஷனை தாண்டி அதை வந்து நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. ஆமாம் சார். இப்போது நம்ம நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இதில் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஒரு க்ரைம், அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு நிறைய வந்து நம்ம இன்டிமேஷன் இருந்தால் தான் வந்து அதை வந்து பார்க்குறாங்க ஆடியன்ஸ். அந்தளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஏர்ஜ் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்ம் முக்கியமாக வந்து யூத்து. ஆமாம், யூத்துக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து ஓடிடி. கரெக்டு. அவங்கள எப்படி வந்து அட்மைர் பண்ணது, அவங்கள எப்படி வந்து அட்டென்ஷனில் வச்சுக்க முடியும் அப்படின்றப்ப தான் அவங்க ரூட்டில் போய் தான் நம்ம வந்து இப்போ அந்த கொரியன் சீரீஸ் இருந்துச்சுல கேமில், கரெக்ட், அந்த அந்த அதெல்லாம் வந்து நானும் உட்காந்து பார்த்தேன். நான் கிட்டத்தட்ட நம்மளை வந்து ஸ்குட் கேம் கிட்டத்தட்ட வந்து நம்மளை வந்து சீட்டு நுனியில் வரவழைச்சிருச்சு. ஸோ ஏதோ மேஜிக் பண்ணி ஏதாவது அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணணும். இப்போ வீடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சமைச்சிட்ருப்பாங்க, வேலைகள் செஞ்சிட்ருப்பாங்க, அவ்வளோ வேலைக்கு நடுவில் ஒருத்தனை உட்கார வைக்கணும்னா அதில் புதுசு புதுசாக அதை சொல்லிடணும். ஏற்கனவே சொன்ன விஷயங்கள் பண்ணால் சீரியல்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ ஓடிடி பிளாட்ஃபார்மில் நீங்கள் அட்டென்ஷன் க்ரியேட் பண்ணணும்னா யூத்தை உட்கார வைக்கணும்னா அங்கே புதுசு புதுசாக ஃபேண்டஸியாக கற்பனைக்கு எட்டாத விஷயங்களாக தான் நம்ம பண்ணி ஆக வேண்டிய விஷயங்கள் இருக்குது. அந்த காலத்தில் 10 தலை முளைச்ச அரக்கன் அதுதான் இப்போ வந்து வேறு மாதிரி நம்ம மாறி இருக்குது. சூப்பர் சார். ஆனால் இந்த மாதிரியான பண்ணும்பொழுது என்ன அப்படின்னா வந்து ஒரு ஆடியன்ஸ் கிட்ட ஒரு ஒரு என்ன சொல்றது சார், ஒரு ஹெல்தியான ஒரு ஃபியூச்சர் வந்து உருவாக்குறதுக்கு வந்து டைரக்டர்ஸ்க்கு பொறுப்பு இருக்கு. சில விஷயங்களை தவறா காட்டும் பொழுது வந்து அவங்க மனசுல வந்து ஒரு ஆழமான ஒரு காயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்றாங்க. ஒரு நல்ல விஷயத்த நிறைய பேர் காட்டலாமே. இப்போ நீங்க வந்து ஆனந்த விளையாடு மீடு வந்து ஒரு ஃபேமிலி சப்ஜெக்டா எடுத்திருக்கீங்களா சார்? ஆமா, என்ன சொல்ல போனா வந்து அதுக்குன்னு சில ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. இப்போ வந்து ஆனந்த விளையாடு தியேட்டர்ஸை விட இப்போ ஜீஃபில் ரிலீஸ் ஆயிருக்குது. எனக்கு நிறைய போன் கால்ஸ் வருது. இன்னைக்கு வந்து அந்த படத்தை வந்து ஓடிடியில பார்த்து கொண்டாடுறாங்க. கரெக்ட். அதே மாதிரி மலையாளத்தில் ஹோம்னு ஒரு படம் வந்துச்சு, அது வந்து அதான் எல்லா கேட்டகரியும் வந்து பஃபே மாதிரி தாங்க. இது எனக்கு தயிர் சாதம் வேணுமா நான் அதை எடுத்துக்குவேன், உங்களுக்கு பீட்சா வேணுமா நீங்கள் எடுத்துக்குவேன், உங்களுக்கு என்ன வேணுமோ இது பஃபே மாதிரி. அப்படி பஃபே மாதிரி கொண்டாந்துட்டான் சினிமா வந்து, அப்படி கொண்டாந்து எப்படி விரிச்சிட்டான். முன்னலாம் அப்படி கிடையாது, நம்ம தியேட்டரில் போய் அவன் கொடுக்குற படத்தை அப்படி தான் பார்க்கணும். இப்போ அப்படி கிடையாது, பஃபே மாதிரி விரிச்சு வச்சுட்டாங்க. நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தயிர் சாதம் வேணுமா எடுத்துக்கோங்க, உங்களுக்கு லெமன் ரைஸ் எடுத்துக்கோங்க, பிரியாணி எடுத்துக்கோங்க, இல்லை சொல்ல முடியாது சைனீஸ் ஃபுட் என்ன வேணுமோ எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி வந்து விரிச்சு வச்சுட்டாங்க. அதில் நீ எதுவாக இருக்கிற நீ தான் நாம் டிசைட் பண்ணணும், நமக்கு என்ன ரேட்டிங் வேணும். அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஆடியன்ஸ் என்ன பார்க்குறான், அவனுக்கு என்ன பிடிக்குன்றான், அவன் பக்கத்தில் போய் தான் இப்போ படம் எடுக்கிற சூழல் வந்துருக்கு. சூப்பர் சார்.